வணக்கம் நண்பர்களே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சமூக வலைதளங்களில் இந்த கோல்டன் பிக்சர் அப்படின்னு ஒரு சேனல் நடத்திட்டு இருக்கக்கூடிய செந்தில்குமார் ஒரு நபர், அவர் வந்து வழக்கம் போல் வந்து அவருடைய கருத்தை வந்து தெரிவிச்சிருக்கிறாரு. என்னென்னா, திமுகவுடைய எம்பி ஜெகத் ரட்சகன் வெளிநாடு தப்பிச் செல்ல போகிறார். ஏன்னா ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா 50,000 கோடியோ ஏதோ அவர்கிட்ட சொத்து இருக்கிறதா வந்து ஒரு தகவல் வந்தது. 50,000 கோடி அவர்கிட்ட சொத்து இருக்கிறதாகவும், இதுக்கெல்லாம் வந்து பயந்துட்டு வந்து ஆள் எஸ்கேப் ஆகி, ஏன்னா நடவடிக்கைகள் வந்து மாற்றி மாற்றி வந்துட்டு இருக்கு, ஊழல் பட்டியல் வந்து ஏறிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட 33,000 கோடி ரூபாய் ஜி ஸ்கொயரில் வந்து அடித்ததாக வந்து உதயநிதி மேலையும் பிளஸ் சபரிசன் மேலையும் அந்த ஒரு குற்றச்சாட்டு வேற நம்ம அண்ணாமலை சொல்லியிருந்தார். இப்போ இருக்கக்கூடிய திமுக தலைவர் ஸ்டாலின் மேலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 கோடி ரூபாய் சும்மா சொல்லப்பட்டது, வெறும் 200 கோடி ரூபாய். இவங்ககிட்ட 200 கோடி ரூபாயா இருக்கும், மிச்சமெல்லாம் யார் இவங்களை சேர்க்கறது? 200 கோடி ரூபாய் ஒரு நாள் செலவுக்கு தான் ஆகும் அவங்க கணக்குக்கு. ஏன்னா எதை அப்போ விட்டு போனால், பொதுமக்கள் பணம் தானே, வச்சு அடித்து திங்க வேண்டியதானே. அதுக்கு தான் பரிகாரம் பண்ணுறதுக்கு சிலர் இருக்கிறாங்கல்ல, கோயில் கோயிலாக போய் நாங்கள் செஞ்சதெல்லாம் தப்பு, செஞ்சதெல்லாம் பாவம் அப்படின்ற காரணத்து இந்து மதத்தில் போய் சத்திர சம்ஹாரம் ஹோமம் பண்ணுறதுக்கு, ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கடையூர் அங்கே ஹோமம் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் நியமிச்சு விட்டுருக்குறாங்க. சரி, இந்த கடவுள் மன்னிக்கலாம் பரவாயில்ல, இன்னொருத்தர் இயேசுநாதராவது மன்னிச்சிருவாரான்றக்காகத்தான் உதயநிதிங்கிற ஒரு நபரை வந்து கிறிஸ்டினா வந்து மதம் மாற வச்சிருக்கிறாங்க. ஏன்னா அவர் தான் நல்லெளியா போட்டாரு, நான் மதம் மாறிட்டேன்னு சொன்னார்ல. இப்படி மாத்தி மாத்தி வந்து ஆளுகளை வந்து நியமிச்சு விட்டு செய்கிற பாவத்துக்கெல்லாம் வந்து ஒரு விமோச்சனம் தேடணுமே அப்படின்ற ஆளுகளை நியமிச்சு விட்டுருக்குறாங்க. ஆனா ஜெகத் ரட்சகன் வந்து இந்த ஒரு விஷயத்துல வந்து எங்கேயும் மன்னிப்பு கேட்கிற மாதிரிலாம் இல்லை போல் இருக்குது. தமிழகத்தை விட்டு போனா போது, இந்தியா விட்டே வந்து எஸ்கேப் ஆகி போனாலே போதும்னு நினைக்கிறார் போல தெரியுது. இதை நாம சொல்லல, சொல்லியிருக்கிறது வந்து கோல்டன் பிக்சர் செந்தில்குமார் வந்து அவரோட கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. இப்போ மோடி பேரை கேட்டால் மோடி அதை பண்ணிட முடியுமா, இதை பண்ண முடியுமா, நாங்கள்லாம் பெரிய அப்பாட்டக்கரை சொல்லிட்டு இருந்த ஆளுகள்லாம் எதுக்காக பயந்துக்கிட்டு வந்து நாட்டை விட்டு ஓடுறீங்க? அப்போ உங்களோட குள்ள நிறுத்தின வந்து தெரிஞ்சு போச்சு இல்லை,